ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவனோட பள்ளிப்பருவ ஞாபகம் தான் எல்லா காலத்திலையும் அழியாம இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க, உங்களோட படிச்சவங்க எல்லாம் இப்ப எங்கெங்க இருக்காங்களோ. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. ஒரு நிமிஷம் கண்ண மூடி, உங்களோட வகுப்பறையில் உங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்த, நீங்க ரகசியங்களை பரிமாறிக்கிட்ட, உங்களோட சண்டை போட்ட, நீங்க மனசுக்குள்ளேயே காதலிச்ச அந்த முகத்தை எல்லாம் ஒவ்வொன்னா நினைச்சு பாருங்க. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. பள்ளிக்கூடங்கிறது தாயோட கருவறை மாதிரி, அது ஒரு விளைநிலம், வெறும் கட்டிடம் கிடையாது. அது ஏட்டுக்கல்வியை மட்டும் கத்துக் கொடுக்கறது இல்ல, வாழ்க்கையும் சேர்த்துதான் கத்துக் கொடுக்குது. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.
உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.